வணக்கம். தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய டாபிக் வந்து பணத்தை பற்றி. செல்வம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதை பற்றி பேசுகிறேன். நான் ஒரு பாட்டி கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நால்வழி நாற்பதுன்னு ஔவையாருடைய பாட்டு. அதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டு ஐயின். அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் உங்கள்கிட்ட பொருள் இருக்குன்னா எல்லோரும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இல்லானே ஆனாலும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லால் கூட உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஈன்ற தாயும் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன தெரிய வருதுன்னா, நாம் ஒரு ஒர்க்கை பண்ணி ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது பல சிக்கல்கள் வரும். நாம் எதுக்கு முதற் படி கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரையில் இன்றைக்கி தேதி காலகட்டத்தில் செல்வம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் பார்க்குற அத்தனை விஷயத்திலையும் செல்வம் கொட்டி கிடக்குது, ஆனால் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். 10 ரூபா காயினில் இந்த நிக்கா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா, 10 ரூபா காயினில் மேலே வந்து உங்களுக்கு நிக்கல்லோடு சேர்ந்துருப்பாங்க, நடுவில் ஒரு காப்பர் போட்டிருப்பாங்க, காப்பர் நிக்கல்னு இருக்கக்கூடியது. ஒரு காலத்தில் 5 ரூபா காயின் வந்திருக்கும் சின்னதாக, அந்த 5 ரூபா காயின் இப்போது தடை பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுருந்தேன். ஆமாம், 5 ரூபா காயின் சின்னதாக இருக்குது, இப்போ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ஒரே ஒரு காயினை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிளேடு ரேசர் செய்கிறோம் இல்லையா, அதை வந்து பங்களாதேஷ்காரங்க செய்கிறாங்க. டைரெக்டாக அவங்கக்கிட்ட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தருவிக்க முடியலன்னு இந்தியாவில் இருக்கிற 5 ரூபா காயின்லாம் பங்களாதேஷ் வழியாக கடத்தி டைரெக்டாக அதை உருக்கி பிளேடாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்பிஐ பார்க்குறாங்க, என்னடா இது, 5 ரூபா காயின் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கும், இது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது, ஆனால் அதால் நம்ம எங்கே எங்கே போகுதுனே தெரியல, சர்க்குலேஷனுக்கே வரமாட்டேருந்து அப்படின்னு பார்க்கும்போது, இது பங்களாதேஷுக்கு போகுது, அது ரேசராக மாறுது, அவங்கள ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த காயினே மாற்றிட்டாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட சேர்த்து இப்போது காப்பரையும் போட்டுட்டாங்க. இப்போ எதுவுமே ஒரு டிஃப்ரென்ஸாக திங்க் பண்ணணும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, எதையுமே வந்து நம்ம ஒரு பார்வையாக பார்க்குறத விட, அதாவது திங்கிங் சீயிங், இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திங்கிங்ன்றது, எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், வாய்ப்புன்றது வந்து வடை மாதிரி நீங்கள் தான் போய் தூக்கணும், பீட்சா மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்தால் டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ணக்கூடாது. அதே போல தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வேஸ்ட். ஒரு மைக்ரோசாஃப்ட் சிஇஓ பில்கேட்ஸ், அவர் ஒரு பத்திரிகை பேட்டியில் உட்காந்துட்டுருக்கார். அப்போ ஒரு பெண் நிருபர் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிருக்கீங்க? உடனடியாக ஒரு கோர்ட்லேருந்து ஒரு செக் புக் எடுக்கிறாரு, இந்தாங்கன்னு வச்சுக்கிறேன், எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணிக்கிங்கம்மா, கொடுத்துறேன். ஐயோ, நீங்கள் நான் கேட்ட கேள்வியில் அஃபெண்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ தளவு பணக்காராயிருக்கீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இல்லை இல்லைம்மா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஃபில்லப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அது ஃபில்லப் பண்ணிக்கல, திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இல்லை, அவர் திருப்பியும் வற்புறுத்துறாரு, இல்லைம்மா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஃபில்லப் பண்ணிக்கோ. அவங்க திரும்பியும் சொல்கிறாங்க, சாரி சார் நீங்கள் ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொடுங்கன்ட்டு அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. பார்த்தியாம்மா, இப்போது நல்லா பாருங்கள், நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் உனக்கு, இந்த வாய்ப்பில் நீங்கள் நினச்சிருந்தா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் ஆயிருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுருக்க மாட்டேன். ஸோ வாய்ப்புன்றது நமக்கு கிடைக்கும்போது யூ ஹாவ் டு கிராப் இட், ரெண்டு பேர் ஆஃப் ஹேண்ட்ஸில் கிராப் பண்ணும். அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க. திங்கிங்கை விட நெக்ஸ்ட் விஷயம் சொல்கிறேன், சீயிங்கும் அப்சர்விங்க்கும் டிஃப்ரென்ஸ் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு, எத்தனை பேருக்கு வந்து 100 ரூபா நோட்டுக்கு பின்னாடி என்ன ஃபோட்டோ இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். உங்களுக்கு 100 ரூபா நோட் நம்ம தினைக்கும் பார்த்துட்ருப்போம், நான் அதில் எத்தனை மொழிகள் இருக்குதுன்னு கேட்கல, எத்தனை இடத்துல 100 எழுதியிருக்குன்னு கேட்கல, அதுக்கு பின்னாடி என்ன ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லுங்கள். என்கிட்ட நான் ஒரு பெரிய சபையில் கேட்டிருக்கேன், ஒரு 100 பேர் கொண்ட சபையில் கேட்கும்போது ஒரு 5-6 பேர் சொன்னது பார்லிமெண்ட் இருக்கும், வேறு ஏதாவது ஏறு உழுதுட்டுருப்பாங்க இப்படி சொன்னாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்க ஹிமாலயாஸை சொல்லவே இல்லை. நம்ம தின தினைக்கும் பார்க்குற விஷயந்தான், ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய கோணங்கள் வித்தியாசமாக இருக்கும், அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். இதே தான் அடுத்த கேள்வியும் கேட்பேன், சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேனுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒருத்தர்கிட்ட, என்ன சீலிங் ஃபேன் சீலிங்கில் இருக்கும், நம்ம எங்கே தேவையோ நாங்கள் போய் உட்காரணும், டேபிள் ஃபேன் எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், அங்கே போய் நீங்கள் அது எங்களுக்கு தேவையோ அது வந்து ஆசிலேட் ஆகும், அது அழகாக திருப்பி வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தத்துவத்தை தான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன், சீலிங் ஃபேன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், உங்களுடைய டேபிள் ஃபேன் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு, ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இந்த பிஸ்னஸ் ஆக்குமெண்ட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒரு விஷயத்தை ஒரு சந்தன கட்டை கிடைக்குதுன்னா அது எரிச்சு சாம்பலாக விற்கிறதால ஒரு யூஸ் இல்லை. அதை எப்படி விற்றா யூஸாக இருக்கும்? நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்துருந்தேன், மேடம் சொல்லியிருந்தாங்க ஒரு இவ்வளோ பெரிய அயன் பார் அது வந்து ஒரு $10, அதையே ஒரு குதிரை லாடமாக செஞ்சோம்னா அது $25, அதையே நீடுலாக செஞ்சோம்னா ஊசியாக செய்யும்போது அது $300 மேலே போதும், அதையே ஒரு வாட்ச்குள்ளே போடக்கூடிய ஒரு விஷயமாக செஞ்சோம்னா அது $150-$200 மேலே போயிருக்கு. ஒரே பொருள் தான், ஆனால் அது நீங்கள் உபயோகிக்கிற இடத்துல அது எப்படி உபயோகிக்கணும்னு தெரியணும். நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தான், ஆனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது, ஆனால் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு என்ன விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை வந்து ரொம்ப ஜாஸ்தி, நம்ம இருக்க நட்பு ரொம்ப விஷயம். நட்பு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான், வெத்தலைகள் தடவை சுண்ணாம்பு மாதிரி, அது ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் வாயை வெந்துடும், நம்ம வாழ்க்கைன்னு வந்துடும். ஸோ ஒரு லெவலுக்கு தான் நம்ம நல்லா பண்ணுவோம். நான் பிஸ்னஸ் நல்லா வரும்போது கூட ஒரு 4 நண்பர் சேர்ந்தேன், ஆ வினோத் நீ பயங்கர நாலெட்ஜபிளாக இருக்க, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளை சும்மா இருக்கும்போதே தூண்டி விடுவாங்க. நாமளும் என்ன பண்ணிப்போம், ரெண்டு கொம்பு முளைச்சிரும், ஓ உண்மைதான் போல இருக்குன்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்மளை ஒரு நமக்கு தெரியாத தெரிஞ்ச தொழிலில் விட்டோன்னு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், அந்த மாதிரி ஒரு தெரியாத தொழிலை நம்பி போவோம். அந்த இடத்துல நாம் மாட்டிக்கிட்டு பின்னாடியும் வர முடியாது, முன்னாடியும் போக முடியாது, வீட்டுக்கும் பதில் சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் அந்த ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். பல சந்தர்ப்பத்தில் இப்படி தான் நிறைய அன்னைக்கே சொன்னல, நீ இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறதுக்கு ஒரு 50 பேர் வந்து நிற்பாங்க, ஆனால் யாரையுமே கையை தூக்கி விடுறதுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், சலவைக்கு சம்மதிப்பவன் சுத்தமாவான். யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் நான் இன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன், ஸோ ஃப்ரம் வாட் நெக்ஸ்ட், இன்னையிலேருந்து நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், முதல்ல அந்த ஒரு புரிதல் இருக்கணும். இன்றைக்கி நான் ஜீரோவில் இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு என்ன சம்பாதிக்கணும். இன்றைக்கி எத்தனையோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறோம், எத்தனையோ நல்ல விஷயங்களை பார்க்குறோம், எத்தனையோ ஒரு பெரிய பெரிய ஜாம்பகங்கள் பார்க்குறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னா டோன்ட்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிக்கணும். எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணலாம், எதை பண்ணலான்றது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல நண்பர்களே, நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இந்த யூடியூபாக இருக்கட்டும், புஸ்தகமாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் நம்ம நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கணும். அப்போது நமக்கு நம்மளே புரிதல் இருக்கும், எனக்கு இவரை மாதிரி பாட வரலன்றதோ இவரை மாதிரி பேச வரலன்னு உங்களுக்கு என்ன வருது அதை கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா அப்பளம் எனக்கு இலை என்ன சொன்னால் தலையன்றது வேலை எனக்கு எதுக்கு, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு போகலாம். என்னுடைய வேலை இன்றைக்கி சிசிடிவி போடுறதுன்னா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பண்ணணும். இன்றைக்கி பல விஷயங்களை அதிகமாக கஸ்டமருக்கு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணி அதாலேயே பல ஆர்டர்களை எழுந்திருக்கும். நாம் கிட்டேருந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி போவோம், ஆனால் அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக எம்ஃபசைஸ் பண்ணும்போது நம்ம ஓவர் டெலிவரி பண்ணிடுவோம். அப்போ எப்போ என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, யூ ஆர் கமிட்டிங் திஸ் அண்டர் கமிட்மெண்ட், ஓவர் டெலிவரி எப்போவுமே சக்ஸஸ், ஆனால் ஓவர் கமிட்மெண்ட் அண்டர் டெலிவரி ப்ராப்ளம். அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கமிட் பண்ணுறதே கம்மியாக கமிட் பண்ணுங்கள், டெலிவரி பர்ஃபார்மன்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக கொடுங்க, பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வாயில் வடை போடுறதால வழக்காக பஜ்ஜி போடுறவங்களே இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதுதான் எதிர்பார்த்தீங்களான், ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன், என் வீட்டுக்கு வந்தது எனக்கு இல்லைப்பான்னு நான் சொல்கிறேன், சார் உங்கள் பேர் தான் போட்டிருக்கீங்க, நீங்களுக்கு தான் ஆர்டர் வந்திருக்குன்னே சொல்கிறான். அது நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஜார் ஆர்டர் பண்ணேன், என் குழந்தை விளையாடுற ஜார் சைஸில் வந்திருக்கு. அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது திருப்பியும், இது ஃபோட்டோ இஸ் ஜூம்டு, இது இட் வில் நாட் ரிலேட் டு த எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டுன்னு. ஸோ அப்போ தப்பு அவர் மேலே இல்லை, நான் கரெக்டாக பார்க்கலன்றது தான். இன்றைக்கி பல வகையில் லூப் ஹோல்ஸ் இருக்குது நம்ம வெளியே தப்பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி நான் திருப்பியும் அதான் முதல்லேருந்து ரிட்டர்ன் வரேன், இன்றைக்கி நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா தெர் ஆர் மெனி வேஸ், ஆனால் இதை பாதுகாக்க சம்பாதிக்கணும் இல்லைனா ஜெயிக்கிற மாதிரி சம்பாதிக்கணும்னா சில வழிகள் தான் இருக்குது. அதுக்கு நிச்சயமாகவே நீங்கள் யூ ஹாவ் டு திங்க் இன் அவுட் ஆஃப் த பாக்ஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்கணும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் திங்கிங் தான் உலகத்தையே ஆண்டுட்டுருக்கு. உங்களுடைய பிஸ்னஸை இன்றைக்கி உங்களுடைய காம்படிட்டரெலாம் தாண்டி நான் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுடைய பிஸ்னஸ் இன்றைக்கி எடுத்துருக்கும். இன்றைக்கி என் பிஸ்னஸுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, என் பிஸ்னஸுக்கு ஸ்கோப்பே இல்லாத பிஸ்னஸ் நான் எடுத்து என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் டேப் ரிகார்ட் வியாபாரம் பண்ண எத்தனை பேர் வாங்க போகிறான், இன்றைக்கி யூஸே இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன தான் வச்சு கூகுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ எஃப்எம் ஸ்டேஷன் மூடியிருக்காங்க, எத்தனையோ ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு கஸ்டமருடைய நீடை அனலைஸ் பண்ணி தரது, எனக்கு தெரிஞ்சதை நான் விற்கிறேன்றதை தாண்டி கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட்டு, கஸ்டமருடைய மார்க்கெட் நீடு, இதை தெரிஞ்சு ஒருத்தர் கொடுக்கவே ஆனால் நீங்கள் கொடுப்பீங்களே ஆனால் அந்த ப்ராடக்ட் என்றைக்குமே ஹிட் ஆகும்.
நான் வந்து இன்னும் 20-30s இருப்பேன். அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல் இப்படி தான் இருக்கும், குழவி சுற்றிட்டு இருக்கும். இந்த காலம் பாருங்கள், அதே தான் டெக்னாலஜி, அவன் ரிவர்ஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி குழவி நின்றுட்டுருக்கு, கல் சுற்றுது. லைஃப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவன் திங்க் பண்ணுறான், அவுட் ஆஃப் த பாக்ஸை திங்க் பண்ணுறான். அதே கான்செப்டில் வச்சா குழவிகளே இருக்கலாமேனு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களும் அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோன்னா தேர் ஷுட் பி சம் திங் டிஃப்ரெண்ட். அவுட் ஆஃப் த பாக்ஸில் நீங்கள் நிறைய விஷயத்தை பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி முதல் ஸ்டெப்பு எடுத்து வைங்க. இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் அடியே ஃபஸ்ட்டு பெயின் பாயிண்ட்ஸ் எடுங்க. நாம் நிஜமாகவே கஸ்டமருக்கு கரெக்டாக சர்வீஸ் கொடுக்குறோமா? அதை தாண்டி கஸ்டமருக்கு இந்த நீடு இருக்கா? இதுதான் மார்க்கெட் கெப்பாசிட்டியா? என்னுடைய காம்படிட்டர் யார்? என்னுடைய வால்யூம் என்ன? இன்றைக்கி இந்த வால்யூமுக்கு என்னுடைய காம்படிட்டர் எவ்வளோ எடுத்துகிட்ருக்கான்? அவன் இவ்வளோ எடுக்கும்போது என்னால் ஏன் எடுக்க முடியல? அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் ரிப்போர்ட் இருக்கணும். இன்றைக்கி என்னுடைய தொழில், நான் சிசிடிவியில் இருக்கேன். இன்றைக்கி 47 கோடிக்கு மேலே சென்னையில் மட்டுமே வியாபாரம் நடக்குது. 47 கோடியில் ஏன் 1% எனக்கு வியாபாரம் வரலை அப்படின்னு நான் திங்க் பண்ணாலே நான் பிஸ்னஸ் ஜெயிச்சிடலாம். நான் எப்படி டார்கெட் பண்ணுறேன்? போன வருஷம் நான் வந்து 1 கோடி சம்பாரித்தேன், இந்த வருஷம் 30% ஹைக் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல அதுவே தப்பிதும். இந்த உங்களுக்கு கோலை எப்படி செட் பண்ணணும்னா உங்களை பயமுறுத்தணும்னு சொல்கிறான். முதல்ல ஒருத்தரால் முடியுதுன்னும் போது உங்களால் அவ்வளோ மார்க்கெட் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால் போக முடியல. நான் சொல்கிறது அதுதான் நண்பர்களே, நமக்கு எல்லாமே வியாபாரம்ன்றது ஒரு நீச்சல் மாதிரி. நமக்கு வந்து நீச்சல் தெரியும். நம்மளை கடலில் போட்டால் என்ன, குளத்தில் போட்டாலும், ஸ்விம்மிங் பூலில் போட்டால், வி டோன்ட் வரி ஆன் த டெப்த். நமக்கு ஸ்விம்மிங் தெரியும், எங்கே போட்டாலும் மிதக்க தெரியும், வெளியே வந்துடலாம். இன்றைக்கி பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும்போது முதல்ல நமக்கு எங்கே போடுறோம், எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னு தெரியணும். யூ நீட் டு நோ த மார்க்கெட் ஸ்பேன். இதோடைய எப்படி பிஸ்னஸை க்ரோ பண்ண போகிறோம், எவ்வளோ மார்க்கெட் இதுக்கு டிமாண்ட் இருக்குது, இந்த மார்க்கெட் டிமாண்டுக்கு என்னுடைய காம்படிட்டர் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், இன்னும் அவனால் எவ்வளோ பண்ண முடியல, அவன் எந்த ஏரியாலெலாம் இல்லை, ஏன் அங்கே போய் இவனோட ஸ்ட்ராட்டஜிஸை நாம் அப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் அப்படி தான் பண்ணணும். நான் அந்தமான் போயிருந்தேன். அங்கே போகும்போது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அங்கே தான் இருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன் போர்ட் பிளேயரில். இங்கே இருக்கிறதான் அங்கே போயிட்டு இருந்தது. ஆனால் இங்கேருந்து கம்ப்யூட்டர் சாமான்கள் அங்கே போய் அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது என்ன தோணுச்சு எனக்கு, சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து உங்கள்ந்து பொருட்களை அசம்பிள் பண்ணி அனுப்புகிறாங்க, ஆனால் அந்த ஷிப்பில் தான் வரணும். எதிர் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ளைட்டில் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து ஷிப்பில் வரும்போது அந்த ஆட்டத்தில் அந்த உள்ள அந்த காலத்துலாம் டிஸ்பிளேக்குன்னு தனியாக கார்டு போடுவாங்க, மதர் போர்டெலாம் கீழே விழுந்துடும். இதை ரெடி பண்ணி போடுறதுக்கு 2000 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு மார்க்கெட் அங்கே பார்த்தேன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை அங்கேயே ஒரு டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணேன், ETNT. இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட்டை டைரெக்டாகவே அங்கே அசம்பிள் பண்ணுறோம். அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு டீமை எக்யூப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மோர் தேன் 300+ டீம்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னே சொல்லலாம். போர்ட் பிளேயர் ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. த பெட்டர் திங் இஸ் ரைட், நாலேஜ் அண்ட் லவ் க்ரோஸ் ஒன்லி பை ஷேரிங். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் அங்கே மார்க்கெட் ஸ்பேஸ் இருந்துச்சு. இன்றைக்கி இங்கேருந்து ப்ராடக்டாக தெரிவிச்சுட்டு அங்கே அசம்பிள் பண்ணுறான், அங்கேயே கொடுக்குறான். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம், பெயின் பாயிண்ட் என்ன, அதை பார்த்து அட்ரஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த விஷயத்தையும். இன்றைக்கி கண்ணுக்கே வந்து ஒரு இடத்துல போயிட்டு கண்ணு டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கார், சார் கண்ணு ப்ராப்ளம் இருக்குது வாங்க அப்படின்னு மருந்து போடுறார் டாக்டர். இப்போ எப்படி இருக்குன்னு இனிப்பாக இருக்குது டாக்டர்னு சொல்கிறார் அவர். அப்போ என்ன பாயிண்ட் என்னென்னா டாக்டருக்கே கண்ணு தெரியல, அவர் கண்ணு போடுறதுக்கு வாயில் போட்டுருக்கார். இவருடைய புரிதல் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தேவைன்றதே தெரிய மாட்டேன்து, எனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன தேவைன்னு தெரிய மாட்டேது. நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கோம். நம்ம இப்படி திரும்பி நிற்கிறோம், அப்படி திரும்பி நிற்கிறோம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு வர வியாபாரத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் இன்றைக்கி பார்க்க வருது உங்கள் காம்படிட்டருடைய அனாலிசிஸ் பாருங்கள். இப்போ ராமன் லக்ஷ்மணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்கன்னா லக்ஷ்மணன் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ராமர் மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட் லீடராக இருங்க, கூட போய் நில்லுங்க, என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள், என்ன விஷயம்னு எம்பத்தியாக கேளுங்கள். உங்கள் டீமில், உங்கள் ஃபீல்டில் உங்கள் டீம் மெம்பர்ஸ் டைரெக்டாக போய் ஃபீல்டு அட்டாக் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு விஷன் கோல் செட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஜெயிக்கலாம். ஸோ இப்போ இன்னும் இந்த நாள் வரையில் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதையுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இப்போ நீங்கள் நம்ம கிராமப்புறத்துலேயே போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கோழியை எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு பாருங்களேன். கோழியை காலை பிடிச்சி தான் தூக்கியிருப்பாங்க இல்லையா? கழுத்தை பிடிச்சி தூக்குனா செத்துருன்னு சொல்லுவாங்க. வாத்து காலை பிடிச்சி தூக்க மாட்டாங்க, அதை கழுத்தை பிடிச்சி தான் தூக்கியிருப்பாங்க. முயலன்றது காதை பிடிச்சி தூக்கியிருப்பாங்க. பாம்பை வந்து அந்த வாலியோ இல்லைன்னா கரெக்டாக அந்த தலையை பிடிச்சி தூக்கியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸோடைய நாலேஜோ இல்லைனா உங்களுக்கு பிஸ்னஸோடைய ட்ரிக்ஸோ தெரிஞ்சிக்கணும், இல்லை இதை மாதிரி நிறைய விஷயங்களில் தெரிஞ்சிக்கணும்னா நிறைய நாலேஜ் நிறைய நாலேஜ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய படிங்க, நிறைய விஷயத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுங்க. எதையுமே நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஒரே ஸ்கேல் தான், அந்த ஸ்கேலை நீங்கள் பட்டவாரத்தில் வச்சுட்டு அழுத்துனீங்கன்னா கண்டிப்பாக 3 mm மேலே பெண்ட் ஆகும். அதையும் இப்படி நிற்க வச்சு பெண்ட் பண்ணி பாருங்கள், நாட் ஈவன் 1% வில் பெண்ட்.
உங்களுடைய எம்ப்ளாயியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், உங்கள் கஸ்டமரும் அப்படி தான் ஒரு ஸ்கேல் மாதிரி, அவரை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியுன்றத அளவுக்கு தான் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். நீங்களும் அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் அத்தனை பேரும் இப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்து மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுடைய வீக்னஸ் கிடையாதுங்க, இது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற இருக்க தான் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. சில இடத்துல விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கண்டிப்பாக நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். என்னுடைய 15 வருஷம் என்னுடைய ட்ராவல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். வினோத் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த போனோம்னா சொல்யூஷனை தாண்டி என்னுடைய எம்பத்தி என் இடத்துலேருந்து பார்ப்பார். அதுதான் விஷயம். உங்களுடைய பெயினை இன்னொருத்தருடைய பெயின் நம்ம பெயினாக பார்க்கும்போது மட்டும்தான் நிச்சயமாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் உதவும், நம்ம வளர்ச்சி தானே நடக்கும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் டாக்ஸ் மற்றும் நம்ம இன்னோவேட்டிவ் சர்வீசஸ்க்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.